தோழர் ஈஸ்வரி அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்கள பத்தி அவங்கள பார்த்த உடனே அந்த கூலர்ஸ் ஞாபகம் வரும். எங்க தோழர் உங்களோட கூலர்ஸ் காணும்? எப்போவுமே அவங்களோட ஸ்கூட்டியில் சுட்டித்தனமாக அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணும் இருக்காங்க. எப்படி அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பிரமிப்பாக இருந்தது. நிலவு மொழி மூலியமாக தான் எனக்கு தோழர் ஈஸ்வரி பழக்கம். அப்புறம் தோழர் ஈஸ்வரி பற்றி சொல்லணுன்னா, அவங்க 7 இயர்ஸாக டைரக்டர் மிஷ்கினோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரையால் அப்படின்னு ஒரு பத்திரிக்கையை நடத்திட்டு வராங்க. அதில் இவங்க தான் ஆசிரியராக இருக்காங்க, இவங்க தான் எழுதுகிறாங்க. அதுக்கடுத்து இவங்க படித்தது அப்படின்னு இருந்தால் வழக்கறிஞருக்கு படிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ப்ரைவேட், இப்போது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, டவுட்டாக இருந்தது. ப்ரைவேட் சேனலில் ஒர்க் பண்ணி ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் தோழர் ஈஸ்வரி பற்றி நம்ம சின்னதாக தெரிஞ்சுக்கணுன்னா இது. அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் தீவிரமாக ஒரு கம்யூனிச வேட்கையில் ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு தோழர். எப்போவுமே எல்லாரோடய நல்ல டச்லேயே இருப்பாங்க. தோழர் என்ன பண்ணுறீங்க, தோழர் என்ன படிக்கிறீங்கன்ற ஒரு ஃபாலோஅப்ஸ்லே, இப்போ நான் இப்போலாம் நம்ம பிகினராக இருக்கிறோம், இந்த அரசியலுக்கெலாம் தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்ற போது தோழர் நல்ல தோழமையோடு வந்து இந்த புக்கு படிச்சிட்டிங்களா தோழர், அது படிச்சிட்டிங்களா தோழர்னு சொல்லி நல்ல நட்போட்டத்துலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து போருக்கான பயிற்சியெலாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். காலையிலேயே வந்து இவங்க ஒரு குழு இருக்காங்க, அவங்க கராத்தே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க தோழர்களே. யாராவது விருப்பம் இருந்தால் தோழரோட போய் சண்டை பயிற்சி செய்யுங்க, ஏன்னா சண்டை செய்யணும் நம்ம. ஓகே தோழர், இப்போ வந்து பேச கூப்பிடுறேன், ப்ளீஸ் வாங்க. ஃபுல் பயோடேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி சபரிதா. நான் சார்ந்திருக்கும் தென்னிந்திய துறைத்துறை பெண்கள் மையத்தின் சார்பாக இங்கு வந்திருக்கும் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். குறிப்பாக இங்கு வந்திருக்கும் மதி அரிய மதன் அவர்களுக்கும், மஞ்சுளா தோழர் அவர்களுக்கும், ஜீவசுந்தரி அவர்களுக்கும், ஆட்டோ கீதா அவர்களுக்கும், லக்ஷ்மி அவர்களுக்கும், இந்த நூலை மொழிபெயர்த்த கொற்றவை தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நூல் கூட இது. நான் ஃபஸ்ட்டு ஒரு மேடையில் பேசும்போது முதல் மேடையே வந்து லோசா லுக்சம்பர்க்கை பற்றி பேச வச்சுருந்தாங்க. எனக்கு அவனை பற்றியே தெரியவே தெரியாது எனக்கு. ஆனால் வந்து வேறு வழியே இல்லாமல் படிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு போய் படிச்சுட்டு வந்து ஏதோ ஒப்பிச்சுட்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் தேடுதல்கள் வந்து ஆரம்பிக்குது. ஒரு பெண்கள், பெண் படைப்பாளிகள், பெண் தலைவர்களை பற்றி வந்து தேடுதல் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்படின்னும்போது இப்போது சமகாலத்தில் இவங்களுடைய மொழிபெயர்ப்புன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக உழைக்கும் மகளிர் பற்றியான இந்த ஒரு விஷயன்றது எல்லாத்துக்குமே போய் சேரக்கூடிய அளவுக்கு மிக எளிமையான முறையில் வந்து அவங்க மொழிபெயர்த்திருக்க விஷயம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இது அந்த புத்தகங்கள் படிக்கும்போது எழுத்து வடிவமாக இருக்கட்டும், இல்லை அவங்க மொழிபெயர்த்த எழுத்துக்களாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஒன்றிப்போன ஒரு விஷயமா இருக்குது எங்களுக்குள்ள. நான் படிக்கும்போது சரி எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ண முடியுது. இப்போது சபரிதா சொன்ன மாதிரி என்னால் வந்து ஒரு வழக்கறிஞராகவும் அந்த இடத்துல வந்து நிற்க முடியுதுன்னா, அங்கே உள்ள அந்த பெண்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சாங்கன்ற முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும் எனக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தா இத்தனைக்கும் வழக்கறிஞர்களாக பணிபுரிகிற அந்த இடங்களில் கூட ஒரு நாப்கின் போகிறதுக்கு ஒரு குப்பை தொட்டி வைக்கிறது இல்லை தான் உண்மை. அவ்வளோ ஃபைட் பண்ணுற இடத்துலையும் அந்த விஷயங்கள் சிக்கல்கள் நடக்க தான் செய்யுது. அங்கேயும் வந்து ஒரு காப்பகம் வைக்கிறதுக்கும் அவ்வளோ போராடி தான் அந்த இடங்கள் வந்து வேலைகள் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அங்கே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸை பற்றி நிறையா விஷயங்களுக்காக அங்கே போராடி தான் அங்கே உள்ளக்கூடிய எல்லா அந்த கேம்பஸ் உள் புகார் பெட்டி வந்து அமைக்கப்பட்டுச்சு. அங்கே இத்தனைக்கும் வந்து வழக்கறிஞர்களாக பணியாற்றக்கூடிய பெண்களுக்கும் உழைக்கும் பெண்களுக்கும் அந்த நிலை தான். அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு திருப்பூர் மாதிரியான ஏரியாவில் ஒரு தொழிலாளராக என பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அந்த சூழலில் கிட்டத்தட்ட நீங்கள் அங்கே இருக்கிற எல்லா பெண்களுக்குமே வந்து காலையில் 9 மணி ஆனால் ஃபுல்லுமே வந்து அங்கே கடகண்டு சாப்பாடு செய்வாங்க, எல்லாமே எடுத்துகிட்டு ஓடுவாங்க, இந்த மாதிரியான சூழல் தான். ஆனால் அவங்க வசிக்கிற ஏரியாவில் வந்து அவங்க ஃபுல்லுமே அடித்தட்டு மக்கள் தான். அந்த மக்கள் போய் வந்து அவங்க வந்து காலை கடனை வந்து வீட்டில் கழிக்கிறதுக்கான எந்த கழிவறை வசதியுமே கிடையாது அவங்களுக்கு. அப்போ அந்த கழிவறை வசதிகளே இல்லாத ஒரு அந்த திருப்பூர் மாதிரியான ஏரியாவில் அந்த கிளீனிங் கூட இருக்காது. அங்கே பொது கழிவறையில் வந்து கிளீனிங் கூட இருக்காது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்த கழிவுகளோடு தான் அவங்க மேலேயும் போய் அந்த தன்னுடைய உபாதைகளை, இயற்கை உபாதைகளை கழிச்சுட்டு தான்
அவங்க தன்னுடைய தொழிற்சாலைக்கே வர முடியும். அப்போ ரெண்டு நாள் சுத்தம் பண்ணாத ஒரு ஏரியாவுக்குள்ள போயிட்டு அவங்க திரும்பி வந்து தன்னுடைய மே அந்த கழி உபாதையில் கழிச்சிட்டு தான் வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகும் போத. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அங்கேயும் தான் இருக்கோங்க. தொழிற்சாலைக்குள்ளேயும் வந்து பார்த்தா சரியான ஒரு சுத்தம் இல்லாத ஒரு ஒரு பணியிடத்தில் வந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அங்கேயும் இருக்காங்க. இப்போ வெளியிலையும் அவங்கள வந்து சுகாதார ரீதியாகவும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. தன்னுடைய வேலை செய்கிற இடங்கள்லையுமே இந்த மாதிரியான சுகாதார விஷயங்களுமே அவங்க வந்து எதிர்கொள்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா ஆஃப் அன் அவர் தான் அந்த சாப்பாடு டைம் அவங்களுக்கு. அந்த திருப்பூர் மாதிரியான ஏரியாக்களில் வந்து அந்த தொழில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஆஃப் அன் அவர் தான் அந்த சாப்பாடு டைம். அப்போ வந்து பேச கடகடன் உட்காந்துட்டு தான் சாப்பிடுவாங்க அவங்க. வேகமாக உட்காந்து அவன் வந்து கூப்பிட்டுருவான் போனுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தா 10 நிமிஷம் வந்து டாய்லெட்காக வந்து உள்ள அனுமதி கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் நேரம் கூட உட்காரதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டைம் கிடையாது. கொஞ்சம் நேரம் ஏன்னா ஃபுல்லுமே பிசுறு வெட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த பிசுறு வெட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தா வந்து கீழே கூட உட்கார முடியாது. அவங்க அதே நிலைமையோடு அவங்க வந்து டாய்லெட் போகும்போது பார்த்தா அவங்களால கீழே உட்காரவே முடியாது. காலெலாம் வலிக்கும், பின்னி படம் எடுத்துரும். ஈஸ்வரி என்னால் வந்து உட்காரவே முடியலை. இப்படி தான் வந்து அவங்களுடைய தன்னுடைய இதே மாதிரி எல்லா தொழிற்கூடங்கள்லையுமே வந்து பெண்களோட நிலை இந்த மாதிரி தான் இருக்குது நினைக்கி. ஸோ சூழல் வந்து அதோட ஒட்டி தான் இப்போ இந்த புத்தகம் படிக்கும் போது அந்த சூழலை வந்து இங்கேயோட பொருதி பார்த்துக்கிட்டே என்னால் வர முடியுது எனக்கு. அதுதான் வந்து கடந்து போயிட்டே இருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே திரைத்துறை பொறுத்தவரையுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட 24 கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இயக்குநர்கள், எடிட்டர்ஸு இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க. இந்த 24 கிராஃப்ட்ஸில் வந்து 10 யூனியனில் கூட வந்து பெண்கள் கிடையாது, அனுமதிக்கிறது கிடையாது. முதல் அவங்களுக்கு ஃபார்மே கிடையாது. முக்கியமாக சண்டை பயிற்சி இயக்குநர் சங்கத்தில் பெண்கள் நுழைவதற்கு அனுமதி இல்லை. அதில் வந்து பார்த்தா காக்கா முட்டை பாட்டி, நாங்கள் இப்போ தான் இடையில வந்து அந்த தரவுகள் வந்து சேகரித்தோம். அந்த காக்கா முட்டை பாட்டி வந்து பின்னாடி உடைய பின்புலம் பார்த்தா அவங்க வந்து ஒரு சண்டை பயிற்சியில் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 300 படங்கள் வந்து வேஷம் போட்டிருக்கிறாங்க. போலியா அவ்வளோ குண்டு வெடிக்கக்கூடிய சிலிண்டர் மத்தியில் அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க அங்கே. ஆனால் அவங்களுடைய கனவு வந்து என்னன்னா நான் பெரிய சண்டை பயிற்சியாளர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் யூனியனில் மெம்பர் கிடையாது அவங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு செட்டப் வச்சுருக்காங்களா, ஒரு பெண்கள்னால் ஒரு அழகு, அழகு பதுமைகள், அழகு அழகுக்கான விஷயங்கள் இப்படி நம்பும்போது அவங்க அது யூனியனில் கூட சேர்க்கக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தா காஸ்டியூமே சரி, பெண்கள் வந்து குறைவு. அதுக்கப்புறம் முகம் சொல்லுவாங்க அலங்காரம் இருந்தது. ஸோ அதிலே வந்து பெண்கள் வந்து அளவுடு கிடையாது. அங்கேயும் வந்து யூனியனில் வந்து பெண்கள் கிடையாது. ஏன்னா முகம்ன்ற அழகுன்ற விஷயத்தையும் பெண்களுக்கு சொல்கிறீங்க, ஆனால் அந்த யூனியனில் கூட வந்து பெண்கள் வந்து உள்ள அளவுடு கிடையாது அங்கே. அதில் வந்து டிரைவர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கர்ஸ் அந்த வலையட் உமனாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஒரு 10 துறை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த 10 துறையிலே பெண்கள் வந்து இதுவரை உள்ளே நுழைய முடியாது. ஆனால் சொல்லிப்பாங்க ஏன் உங்களால் படம் பண்ண முடியலை இன்னும் அப்படின்னா இதெல்லாம் காரணம் தான் அன்னைக்கு. அவங்கள வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து ஒரு நடிகை வந்து ஒரு கேரவன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அங்கே இதில் வேலை செய்கிற அந்த உழைக்கும் இருக்க பெண்கள் வந்து அங்கே போய் அந்த இயற்கை உபாதையில் கூட கழிக்க முடியாது. அங்கே அவங்க 2 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து அந்த இயற்கை உபாதையை கழிக்க போக முடியும். ஒரு டான்சர் இருப்பாங்க, இப்போயும் 2.0 சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து பார்த்தா கிட்ட 300 டான்சர்ஸ் ஆடி இருக்கிறாங்க, எல்லாருமே ஆடி இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய உடைமாற்றும் அறை கூட அங்கே கிடையாது. உடைமாற்றும் அறை கூட அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி செய்து தரப்படுறது கிடையாது அங்கே. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிம்பங்கள் இதில் வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய உழைப்போட சுரண்டல் இருக்குல்ல, இந்த உழைப்பு சுரண்டல் இன்னும் அதிகமாகவே நடக்குது இங்கே திரைத்துறையை பொறுத்தவரையுமே. இது எல்லா மட்டங்களுமே நடக்குதுன்றதுதான். இது குறிப்பாக இந்த விஷயங்களை அவங்க வெளியே கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து வந்து இந்த திரையால் வடிவத்துலேயும் சரி, இந்த அமைப்பு வடிவத்துலையும் எல்லா யூனியனில் போய் பேசுகிறோம். அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம்னாச்சும் எங்களுக்கான இந்த விஷயங்கள் இங்கே செய்யப்படும் போகும்போது தான் எங்களுடைய தரம் உயரும். நீங்கள் அதுவரை எங்களை வந்து 2 பீட்ஸ்லேயும் இல்லை இந்த மாதிரி தான் ஆட விடுவீங்க. நீங்கள் ஒரு போக பொருள் நீங்கள் வந்து சந்தையில் தான் எங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு பெண்ணை வந்து நீங்கள் என்றைக்கு வந்து ஒரு சண்டைக்கோ இல்லை ஒரு விஷயங்களுக்கோ நீங்கள் போர்ட்ரேட் பண்ணும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து திரைவடியில் கூட மாறும். ஆனால் அதை கூட இங்கே வந்து மாற்றதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து சந்தைன்றதை அவன் தெளிவாக வந்து நிர்ணயம் பண்ணுறான். ஸோ அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம் நாம. இப்போது இப்படி வந்து தொடர்ந்து எல்லா விதங்களுமே வந்து பார்த்தா வந்து பெண்கள் குறிப்பாக வந்து உழைப்பு சுரண்டலை வந்து அதிகமாக வந்து பெண்கள் மேலே தான் திணிக்கப்படுது. அதுலேயும் பார்த்தா இயக்குநராக இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னால் அதுவும் பெண்கள்னு சொன்னால் நீங்கள் வந்து குறிப்பாக வந்து காஸ்டியூம் கண்டினியூ பார்க்கதான் விடுவாங்க. அவங்க எடிட்டிங் ரிப்போர்ட்ஸில் எழுந்து விட மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு மலிவான உழைப்பை தான் வந்து தொடர்ந்து வந்து பெண்கள் மேலே வந்து செலுத்திக்கிட்டே இருக்கிறது. இது பொது சமூகத்துலேயும் அது நடக்குது. அங்கே அவங்களுக்கு வந்து வெறுமனை வந்துட்டு இப்போ அவங்க சொன்ன மாதிரி சுத்தியல் அடிக்கிற அதில் போட்டிருந்தாங்க. சுத்தியல்லாம் அடிக்கிறாங்க அவங்க. ஆனால் அந்த சுத்தியல் அடிக்கிற மாதிரி எந்த படங்களுமே வெளியில் வந்தது கிடையாது. ஓ அதில் போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து அவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு போஸ்ட் கூட ஒரு இமேஜ் கூட இங்கே வைக்கிறது கிடையாது. அதை வந்து வடிவமைக்கிறது கூட கிடையாது. தயார் நிலையில் இல்லை இன்னைக்கு.
ஸோ அததான் அப்போ வந்து பெண்கள் வந்து ஒரு போகப் பொருளும் ஒரு பண்டமாக தான் வந்து இங்கே வந்து பார்க்கப்படுறாங்கன்றதா உண்மை. இதையும் தாண்டி இப்போ இடையில வந்து தென்னிந்திய துறைத்துறை பெண்கள் மையம் வந்து அந்த மீட்டு இஷ்யூக்காக வந்து சப்போர்ட் பண்ணோம் நாங்கள். அப்போ பல்வேறான கருத்துக்கள் வருது, பல்வேறான மோதல்கள் வருது, எதுக்கு இது வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இழக்கப்படும், இதுக்கு மேலே வந்து நீ எந்த இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு நிறையா ப்ரெஷர் வருது. இந்த ப்ரெஷருக்கு மத்தியில் தான் அந்த தென்னிந்திய திரைத்துறை பெண்கள் மையம் வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்படும். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த ஊடகம் வந்து வெறும் பெண்ணை வந்து போகப் பொருளாக காட்டுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க கை தூக்கி கும்பிட்டதான் செஞ்சாங்க, அதுக்கு வந்து பப்ளிசிட்டி ஆச்சாங்க. அவ்வளோ மீமிஸ் உங்களுக்கு. ஸோ எதை நீ விளம்பரப்படுத்தணும் நீ தயாராக இருக்கிற, அவங்களுடைய கஷ்டங்கள் சொல்ல வராங்க அந்த கஷ்டக்கூட தான் ஏற்றுக்க நீ தயாராக இல்லை ஊடகம் சரி. அதுக்கப்புறம் வந்து ராஜலட்சுமி வந்து படுகொலை செய்யப்பட்டம்போது அவங்கள்ட்ட வந்து ஒரு நிருபர் வந்து கேட்குறாங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த ஊடகமும் சரி அவங்களுடைய பத்திரிகையும் சரி இது யாருக்காக சேவை செய்கிறதுன்றது இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கிற எல்லா உழைக்கும் மறுக்க பெண்களையும் எதையும் முதன்மைப்படுத்துறது கிடையாது. அந்த வேலையை வந்து அவங்க ரொம்ப திட்டவட்டமாக ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க. ஸோ அதில் இருந்து இப்போது இந்த மாதிரி ரூப்ஸ்கையா மாதிரியான ஆட்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும்போது எப்படி பரியரும் பெருமாள் வரும்போது ஜாதி குறித்தான ஒரு மிகப்பெரிய டிபேட் ஏற்படுத்துச்சோ, அதே மாதிரி இப்போ ரூப்ஸ்கையா உண்ட இந்த மொழிபெயர்ப்பு மூலமாக நம்ம உழைக்கும் இருக்க பெண்களை வந்து எல்லா இடங்களையும் கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு நூலகம் வந்து ஒரு இந்த நூல் வந்து பெரிய ஒரு முக்கிய பங்களிப்பு ஆக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை எனக்கு. ஸோ அப்போ வந்து அப்போ உழைக்கும் இந்த மகளிர் இல்லை என்றால் இன்றைக்கி புரட்சி என்பது சாத்தியமாக சாத்தியம் இல்லை. இன்றைக்கி மாவோ சொல்வது போல் பெண்கள் வந்து சொர்க்கத்தில் பாதி வந்து பெண்கள் அதை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்களுடைய சுமைகள் வந்து தோளில் சுமந்துருக்குறாங்க, இன்னைக்கு அவங்களுடைய அவ்வளோ பெரிய பேர்டன் வந்து சுமந்துருக்குறாங்க. அப்போ அந்த அந்த சுமையை வந்து இருபாலரும் சேர்ந்து தான் வந்து அதை சுமக்கணும். நம்ம ஒருத்தர் மட்டும் சுமந்துக்கிட்டே இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து பெண்கள் இவ்வளோ தூரத்துக்கு துயர்கள் அனுபவிக்கப்படும் போதும் இந்த மாதிரியான விஷயங்களை கூட இருக்கிறது வந்து ஆண்கள். அது வந்து இப்போ வந்து இந்த நூலில் சொல்லியிருக்கிற மாதிரி குழந்தை பாதுகாப்புன்றது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு பெண்ணை சார்ந்துதான் இருக்குது. இன்றைக்கி பெண் மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும், பெண் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், பெண் மட்டும்தான் போய் சமைக்கணுன்றது இது இன்னமும் நீடிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி யார் வந்து பொறுப்பெடுத்து செய்கிற காலையில் எழுந்திரிச்சனே ஓடும் தாட்டு, வேலை செஞ்சுருப்போம் காலையில் எழுந்திரிச்சனே ஐயோ காஃபி போட்டு கொடுக்கணும், ஐயோ குழந்தைக்கு வந்து இது பண்ணணும், குழந்தைய போய் கூப்பிட்டு போகணும். ஸோ இந்த தாட்டில் தான் அவங்களுடைய இதை ஆரம்பி இந்த பேர்டனை வந்து யார் எடுத்துக்கிறா? அப்போ உழைச்சிட்டு வரக்கூடிய பெண்களுக்கும் இது ரெட்டிப்ப சுமைதான். இது வீட்டிலையும் வேலை செய்யணும், வெளியிலையும் வேலை செய்யணுங்க. அப்போது ஆண்களாக இருக்கிறவங்க நம்ம இது இந்த விஷயங்களை எப்படி நம்ம கடந்து போக முடியுது? ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற சக மனுஷியோட உரையாடாமல் அவங்களுடைய வேலைகளை பகிர்ந்துக்காமல் நம்ம வெறுமனை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ இல்லை வெளியில் வந்துச்சு போகிறது எந்த விதத்தில் சாத்தியம்? ஸோ அப்போ வந்து அவங்களுடைய உரிமைகளை மதிக்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து கையில் எடுக்கணும். இப்போ வந்து கௌசல்யா வந்து மேரேஜ்ன்றது காலையில் வந்து எல்லாருமே வந்து முகநூலில் பார்த்தோம் நம்ம, ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப வரவேற்க விஷயம். ஆனால் இந்த பொது சமூகம் எப்படி பார்க்குது? ஒரு பெண்ணை வந்து நீ வந்து கணவன் நேரம்னா திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சூழலில் தான் அவங்க வந்து வச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு தாங்கிக்க முடியல அந்த பொது சமூகத்தால். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் உடைக்கும் போது அப்போ கூட இருக்கக்கூடிய ஆண்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய இந்த புரட்சின்றது வந்து வெறுமனை வந்து வன்முறை இல்லாமல் வந்து புரட்சி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு புரட்சி வந்து வன்முறையால் மட்டுமே வந்து ஒரு வன்முறை தீர்க்க முடியும், அதுதான் உண்மை. நீங்கள் கையில் வந்து வன்முறை ஒருத்தன் வந்து அடிக்கிறாப்புன்னா திருப்பி அடிச்சு தான் ஆகணும். நம்ம திருப்பி அடிக்காமல் அவன் அடி வாங்கிட்டு போக நம்ம வந்து வாங்கிக்க முடியாது இல்லையா? ஒரு புரட்சின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாலை நேர விருந்தல்லன்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ வன்முறை தான் அந்த புரட்சி வன்முறையை வந்து கையில் எடுத்தால் மட்டுமே இந்த புரட்சி அடுத்தக்கட்ட ஒரு நோக்கி சோசியலிச புரட்சிக்கான ஒரு வழியை வித்துவிடும். அதைத்தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வன்முறை என்ன மாதிரியான வன்முறைன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்த புரட்சிகர வன்முறையை நம்ம வந்து வெறுமனை சொல்லாட்டால் மட்டும் பயன்படுத்த முடியாது. இங்கே ஒரு அமைதியாக மட்டும் நம்ம வந்து இதை வந்து பேசி சரி பண்ண முடியாது. எங்கள் மாஸ்டர் ஒருத்தர் சொல்வார், சண்டை தெரிஞ்சனால தான் சமாதானம் பற்றி பேச முடியும்னு சொல்லிட்டு. அப்போ சண்டை தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு சமாதானத்தை பற்றி பேசுறதுக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம அப்போ வன்முறைன்றதை வந்து வன்முறையால் மட்டுமே செய்ய முடியுமே தவிர மற்ற எதாலும் செய்ய முடியாது என்பதை நான் கூறிக்கொண்டு இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த தோழர் கொற்றவை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றியும்.